சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூக்கள் நிறைந்த கஷாயம் நாம் அருந்தும் பொழுது நம் உடலில் உள்ள தொற்று கிருமிகள், சின்ன சின்ன புழுக்கள் கூட நம் உடம்பிலிருந்து வெளியேறுவதை நாம் கண்கூடாக காணலாம். அதிகாலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிக மிக நல்லது. இரவில் வேக போட்டு நீங்கள் அதிகாலையில் இதை அருந்தும் பொழுது உங்களுக்கு முகப்பொலிவும் தேக ஆரோக்கியமும் உடம்பிற்கு வலிமையும் நீண்ட நாள் ஆயுளையும் கொடுக்கும் என்றால் அதில் சிறிது கூட பொய் கிடையாது, அனைத்தும் மெய்யென்றே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவங்கள் நிறைந்தது இந்த பூ. என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரப்பூ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆவாரப்பூவை கண்டோரும் சாவாரம் உண்டோ. இதற்கு வேறு வேறு விதமான நிறைய மொழிகள் கூட உண்டு. இதற்கு பல மொழிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஆவாரை கண்டவங்க சாகவே மாட்டாங்க அப்படிங்கிறது, அந்த பூவை பார்த்தாலே அவங்களுக்கு சாவு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பூவுக்கு மகிமை உண்டு. நீங்கள் இந்த கீரை விற்க வர்றவங்க கிட்ட இந்த ஆவாரம்பூ கேட்டால் அவங்க கொண்டு வந்து தருவாங்க. கிராமப்புறங்களில் நிறைய இந்த ஆவாரம்பூ கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒன்று தெளிவாக, நீங்கள் அந்த ஆவாரம் பூ தானா அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்துட்டு தான் அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதை நல்லா கை பார்த்துட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பூ, அதை இரவு வேக போட்டுருங்க. அதிகாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே ஒரு கோல்டன் கலரில் தான் இருக்கும். அதை வடிகட்டி அதில் நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் குடிக்கும் பொழுது அது லைட்டாக ஒரு கசப்பு தன்மை உருவாகும் அந்த தண்ணியில். அப்போ அந்த தண்ணி உங்கள் உடம்பில் உள்ள நச்சு காற்றுகள், அதாவது வாயு வெளியேறிவிடும், அடுத்து கெட்ட கிருமிகள் வெளியேறிவிடும், நீண்ட நாள் மோஷன் போகாமல் இருந்தாலும் அதுவும் வெளியேறிவிடும். இப்படி உங்கள் உடம்பில் உள்ள கெட்ட கிருமிகள், அணுக்கள், கெட்ட விஷயம், தேவையில்லாத விஷயம் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் வெளியேறிவிடும். இதை எவ்வளவு நாள் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 48 நாட்கள் சாப்பிட்லாம். வேறு விதமான நாட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இது சாப்பிட்லாமான்னாலும் தாராளமாக சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வேறு எந்த கெடுதலும் வராது. நல்ல ஒரு உங்களுக்கு முகம் பொலிவு பெறும். ஒரு அந்த காலங்களில் பொன்னிறமாக கிடைக்கணும் அப்படின்னா தங்க பஸ்பம் போன்ற அதற்கு நிகரான ஒரு பூ என்ன அப்படின்னா இந்த ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தங்க மேனியையும் கொடுக்கும், உடம்பையும் தங்கம் போல் ஜொலிக்க வைக்கும். இன்னும் நிறைய நாம் சொல்லி கொண்டு போகும் அளவுக்கு இதற்கு மருத்துவ குணங்கள் நிறைய உள்ளன. இதே மாதிரி நீங்கள் இதை தினம் தினம் கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, உங்கள் உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன் இப்போ நாம் தொடர்ந்து உடம்பு பற்றின விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நமக்கு முக்கியமான காலகட்டம் இதுவாக தான் இருக்கின்றது. இப்போ நம்ம ஆகாரங்களை விட, அதாவது சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு மருந்துகள், இதனை அளவோடு எடுத்து நாம் சாப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் நம்ம உடம்பிற்கு கிடைக்கும். விலைக்கு போகாமல் இருக்கிறதுனால இந்த ஜூஸ் ஐட்டங்கள் நம்ம சாப்பிட்றதுனாலையும் நமக்கு அந்த ஜீரணம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஒரு கடினமான பொருட்கள் சாப்பிட்டு ஜீரணம் ஆகாமல் தவிப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியம் நிறைந்த நீர் ஐட்டங்கள், இதை நம்ம சாப்பிடும்போது இன்னும் உடம்புக்கு நல்ல வலிமை சேர்க்கும். காற்று போல நீங்கள் உடம்பை வச்சுக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பு உங்களுக்கே தெரியும், லேசாக தெரியும் உங்கள் உடம்பு. ஒரு வெயிட்டாக, வயிறு பெருசாக, உடம்பு பெரிதாக அப்படி காட்சி கொடுத்தா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, உடம்பும் சுத்தமாக அதில் ஆரோக்கியம் என்பதே இருக்காது. இப்போ பலூனே பார்த்தீங்கன்னா புஸ்ஸுன்னு இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே காற்று இருப்பதினால்தான் அது புஸ்ஸுன்னு இருக்கும். அந்த காற்று நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சப்பையாகிவிடும். அதனால் உங்கள் உடம்புக்குள்ளே காற்று சேராமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக வயிற்றுக்குள்ளே காற்று புகவே கூடாது. அப்படி அந்த காற்று, அதான் வாயு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாயு இருந்தாலே வயிறு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஆகாரங்கள், இந்த நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு லேசாக தெரியும், ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு திடீர்னு ஓடணும் போல் தோணும், திடீர்னு வேகமாக நடக்கணும் போல் தோணும், தூங்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு எழுந்திருக்கணும் போல் தோணும். இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது தூங்கிக்கிட்டே இருக்கணும்,
உட்காந்துக்கிட்டே இருக்கணும், வேலையே செய்யக்கூடாது. வேலை செய்கிறத பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி கடுகடுப்பாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பு ரீதியாக உங்களுக்கு நன்றாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மிகவும் பழமையான பாரம்பரியமான உணவு வகைகளை தான் இப்போ நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னமும் நம்ம நிறைய இதை பற்றி பார்ப்போம். அனைத்தும் உங்களின் உடல் நன்மைக்காக தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்க்கணும், இதை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரி, தினம் தினம் எங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா வாரத்திற்கு 3 நாட்களாவது எடுத்துக்கொள்ளுங்கள். திங்கள், வியாழன் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக வியாழன் அன்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே குருவின் அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படி அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளாவது இந்த வாரம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது உங்கள் வீட்டில் உங்கள் கைகள்னால் நீங்கள் செஞ்சதாக இருக்கணும். இதை இரவு வேக போட்டு அதிகாலையில் நீங்கள் இதை சாறு வடிகட்டி, எது செஞ்சாலும் அதை வடிகட்டி குடிங்க, அப்படியே குடிக்காதீங்க. உங்களுக்கு அப்படியே குடிக்க முடியலன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் உங்கள் உடம்பில் இந்த ஆவாரம்பூ சேரட்டும். அப்போ உங்கள் உடம்பு முகமும் பொலிவு பெறும், உடம்பும் தங்கம் போல் இருக்கும், உங்களுடைய உள் உறுப்புகள் அனைத்தும் ஜொலிக்கும் அப்படின்னா இந்த ஜூஸ் உங்கள் உடம்புல கண்டிப்பாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.